வணக்கம். எய்ம்ஸ் டிஎன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் பார்க்க போகிறோம். தியான பயிற்சிகளுடைய அடிப்படை தத்துவம் என்ன, ஏன் நம்ம தியான பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தியானம்னா மனதை ஒருமுகப்படுத்துதல். அந்த ஒருமுகப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான சக்திகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தியான பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது முதல்ல மனதிற்கு ஒரு அமைதி நிலை கிடைக்குது. அமைதி நிலை எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அமைதி நிலையை சயின்டிஃபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஇஜி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, எலக்ட்ரோ என்சிஃபிலோகிராம். அந்த எலக்ட்ரோ என்சிஃபிலோகிராமில் நம்ம பிரெயினோட இசிஜி, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட்னுடைய ரேட்டை பார்க்குறதுக்கான இசிஜி இருக்கிற மாதிரி இஇஜி பிரெயினுடைய வேவ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. அதனுடைய ஒயர்ஸில் நம்ம பிரெயினில் அட்டாச் பண்ணிவிடுவாங்க, கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, எவ்வளோ தாட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போது அந்த இஇஜி அப்படியோடைய கால்குலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டுடைய வேவ்ஸை வேறு வேறு விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமா வேவ்ஸ், நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸினுடைய ரேஞ்ச், வேவ்ஸினுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ். அதை வந்து வேறு வேறு கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். அதில் ஃபைனல் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா காமா வேவ்ஸ் எக்ஸ்ட்ரீம் கேட்டகரி. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கோமா இருக்கக்கூடிய மனநிலையில், டென்ஷனாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறது காமா வேவ்ஸ். நம்மளுடைய மெடிடேஷனுக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமா வேவ்ஸ்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி டெல்டா வேவ்ஸ் வரைக்கும் வர்றது தான் நம்மளுடைய மெடிடேஷனுடைய எய்ம். ஸோ காமா வேவ்ஸ்க்கு அடுத்த வேவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வேவ்ஸ். பீட்டா வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 to 20 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் வருது, ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். ஸோ 14 to 20 வரைக்கும் ஜென்ரேட் ஆகிறது நார்மல் ஸ்டேட். நம்ம நார்மலாக மனுஷங்க போகிறோம் வரோம் பேசுகிறோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது பீட்டா வேவ்ஸ். இதெல்லாம் நார்மல் பீப்புள். இப்போ வந்து யோகாவில் மெடிடேஷனில் வரும்பொழுது பீட்டா வேவ்ஸ்லேருந்து கீழே இறங்கி, நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் கீழே இறங்கி ஆல்ஃபா வேவ்ஸ்க்கு வரோம். அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் 7 to 13 வேவ்ஸ் பர் செகண்ட்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் டீப் லெவல் மெடிடேஷன் போகும்போது தீட்டா லெவல் மெடிடேஷன் அது 4 to 7. இன்னும் டீப்பர் லெவல் மெடிடேஷன் சொல்லி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேவ்ஸ் 1 to 3 வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். அப்போது நார்மலாக 14 to 20 இருக்கும் பொழுதே நம்ம அமைதியான ஒரு மனநிலையில் நார்மலாக இருக்கிறோம். அப்போ இன்னும் கீழே இறங்கும் பொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் கிடைக்கும். அதுதான் மெடிடேஷனுடைய முக்கியத்துவம். இப்போது இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால இன்னும் அதிகமான சில பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய, அதாவது நாளமிலா சுரப்பியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸில் வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான். தவம் பயிற்சிகள் செய்யும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் கிடைக்குது. அடுத்த பெனிஃபிட் தவத்தினால இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம கூர்ந்து கவனித்து ரிசப்டிவிட்டின்னு சொல்லுவோம், நல்ல எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி, எது கூடயுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எல்லா சுச்சுவேஷன்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை கிடைக்கும். எதையுமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மெடிடேஷன்ஸில். மெடிடேஷன்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.